நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ் மற்றும் ஒரு நிகழ்ச்சி வரவேற்கிறோம். நான் உங்கள் ஜே கே. இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிற வந்து ரெண்டு ஜாம்பவான்கள் சொல்லணும். ஒருத்தர் வந்து தொழிலதிபர் திரு ஐகோகா சுப்பிரமணியம் அவர்கள், மற்றொருவர் வந்து பி குருஸோட நிரந்தர விருந்தினர்னே சொல்லலாம், திரு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்கார். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் வந்து பாரதியார் சுதந்திர தாகம் தணிந்ததா, ரைட்? அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய 1921 செப்டம்பர் 11 அன்னைக்கு அவர் வந்து கடைசியா உயிர்த்தார். அன்னைக்குதான் அவரோட கடைசி வாழ்நாள் சொல்லணும். அன்னைக்கு வந்து அது கொண்டாடுற வகையில தமிழ்நாடு அரசு 100th டெத் ஆனிவர்சரி நினைவு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்க பதிவு பண்ணோம்னா, கவர்னர் ஆளுநர் தமிழ்நாடு கவர்னர் மாண்புமிகு திரு ஆர் என் ரவி அவர்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது 14 ஏப்ரல் 2022 அன்னைக்கு பாரதியரோட முழு உருவச் சிலையை வந்து கவர்னர் மாளிகையில திறந்து வச்சார். முதல்ல அவருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணோம். பாரதியார் பாடல்கள் அதிகமா வந்து மக்களை போய் சேர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து தமிழ் சினிமா துறை. அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம். முதல்ல நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சார், உங்களோட கருத்து, பாரதியார் கண்ட சுதந்திர தாகம் தணிந்ததா இல்ல இன்னொரு அப்படி இருக்கா? என்னுடைய நமஸ்காரங்கள் கோ பேனலிஸ்ட் மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஜே தங்களுக்கும் சி ஐயருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, தாங்கள் கேட்டதில் சுதந்திர தாகம் தணியவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், நடுவே இந்த 100 வருடங்களில் நான் அரசியல் ரீதியாக பேசப்போனால், இலக்கிய ரீதியாக திரு சுப்பிரமணியம் பேசினாலும், புரிதலுக்காக அரசியலை கொண்டு வந்தால்தான் புரிதல் வரும். காரணம், பி குரு நேயர்களுக்கு அரசியல் என்றால் லட்டு மாதிரி. இந்த விஷயத்தில் பார்த்தால், சுதந்திர தாகம் பாரதியார் அவர்களுடைய கனவு, நடுவில் அந்த 100 வருஷம்னு சொன்னீங்க, அதில் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சின்னு இந்தியாவில் கொண்டா பாருங்க, இந்திரா காந்தி கொண்டது, அதிலேயே பாரதியாருடைய கனவு பலிக்கவில்லையே. என்னுடைய பொறுத்து மட்டும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி பாரதியாரை சுட்டி காண்பித்து, இந்த சுதந்திர தின விழாவில் கூட அவர் சுட்டி காண்பித்தார், 75 வருடங்கள் ஆகியும் நமக்கு சுதந்திரம் அவ்வளவாக வரவில்லை என்று தான் தெரிகிறது. எது இருப்பினும், என்னுடைய கருத்தை 3-4 குறிப்புகளில் முடித்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ் வளர வளர தமிழ் மனம் வளர்ந்தது. அதற்கு இடையே இடையூறுகள் பல வந்தன. தமிழிலிருந்து பாரதியார் அவர்கள் பற்பல ஒரு கட்டுரைகளையும் பொயட்ரி செய்யுள்களையும், அவருக்கு சுதந்திர தாகத்தை பற்றி எழுதி வாரணாசியில் சென்று அவருக்காக ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை நடத்தியதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அங்கு வாரணாசி நான் சென்றிருந்த பொழுது பாரதியார் சேர் என்று அங்கு இருந்தது. அங்கு படிக்கக்கூடிய வட இந்திய மாணவர்களும் சரி, பெரிய பெரிய பேராசிரியர்களும் சரி, பாரதியாரை புகழ்ந்து தள்ளினார்கள். அப்பொழுது நான் பெருமிதம் அடைந்தேன். இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு ஒரு பாரதியார் சேர் என்றே வைத்திருக்கிறார். குறைந்தது 50 கோடி ரூபாய் செலவழித்து பெரிய மண்டபம் கட்டி, அதற்காக வரக்கூடிய வட இந்திய கவிஞர்களையும் கட்டுரையாளர்களையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய பேச்சுகாளர்களையும் எப்படி இந்த 75வது சுதந்திர தின விழா அன்று அங்கெல்லாம் பற்பல பாரதியாருடைய பெயர் கொடிகட்டி பறக்கிறது. ஆனால் அவர் பாடிய பாடலுக்கு உள் அர்த்தங்கள் பற்பல இருந்தாலும், தமிழக ரீதியில் பார்த்தாலும் அது தேசிய முக்கியத்துவம் கொண்டிருந்தது. அதனால்தான் பற்பல கட்சியினர், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், கொடி வைத்து பாரதியாரை, பாரதிக்கு பிறகு அவருக்கு தாசனாக வந்து புனைப்பெயர் கொண்டு போட்டுக்கொண்டு பாரதி தாசன் என்றெல்லாம் கட்டுரை எழுதினார்கள், கவிதை எழுதினார்கள். அது ஒரு திராவிட இயக்கத்தை மாறி சென்றாலும், என்னை பொறுத்த மட்டும் பாரதியாருடைய குரல் உலகெங்கும் ஒலித்தது. அவருடைய சுதந்திர தாகம் என்பது, நான் சிறுவயதில் சென்னையில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாரதியார் கருத்தரங்கிற்கு, பாரதி மண்டபத்திற்கு நான் சென்று பற்பல முறை சென்றிருக்கிறேன். எனக்கு இந்த குறிப்புகளில் நரேந்திர மோடி அவர்களும் சரி, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரும் சரி, பாரதியாருடைய கனவை மேலும் எடுத்துக்கொண்டு தான் போகிறார்கள் என்று ஒரு சொல்லுவதில் மிக மற்ற மகிழ்ச்சி.
மாநில அரசுகளில் அவர்களுக்காக செய்தது, அவர்களும் பாரதியார் சேர் வாரணாசிக்காக நிறைய பண முதலீடுகளை செய்திருக்கிறார்கள், ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறார்கள். எந்த இருந்தாலும் பாரதியார் செய்த கண்ட இந்தியா என்பது 50% கூட வரவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். அவர் தொழிற்சாலையும் சரி, சுதந்திர பறவையாக அவர் தன்னை கற்பனை கொண்டு தன்னை ஈட்டி கொண்டு தன்னை அதில் ஈடுபடுத்தி கொண்டாரே, அந்த சுதந்திர தாகம் தணியவில்லை என்று தான் நான் கருதுகிறேன். எது இருப்பினும் ஜே கே, தங்களுடைய கேள்விக்கு ஒரே ஒரு வரி பதில் என்றால், இன்னும் பல பாரதியார்கள் தமிழகத்தில் பிறக்க வேண்டும், அப்பொழுதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசியத்துவம் வளரும். தனி நாடு கேட்பது என்பது பாரதியாருக்கு எதிரியாகத்தான் நான் கனவு நான் பார்க்கிறேன். அவர் கனவு நினைவாகவில்லை என்றும் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய மாறுபட்ட கருத்துக்கள் ஜே கேக்கும் இருக்கலாம், ஐயா சுப்பிரமணியத்துக்கும் இருக்கலாம், இருந்தாலும் ஸ்ரீ ஐயருக்கும் இருந்தாலும், பொதுவாக நம்மளுடைய கருத்துக்களை வைத்து நம்மை பி குரு தமிழ் நேயர்கள் பார்க்கிறார்களே, அவர்களுடைய கருத்துக்கள் உருவாகுவதற்காக நான் எதிர் வினையாக்கினாக இருந்தாலும், இது ஒரு பட்டிமன்றம், ஈ பட்டிமன்றம் மாதிரி நாம் கொண்டு போனாலும், பாரதியார் வாழ்க, பாரதியாருடைய ஒரு முன்னிலையில் நாம் ஒரு பதவி பிரமாணம் நான் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், பல வருடங்களுக்கு முன்பாக நான் தினமணியில் பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, ஐராவதம் மகாதேவனும் சரி, கீவா ஜெகநாதன் பெரியவர்கள் எல்லாம் பாரதியாரை பற்றி ஒரு டெல்லியில் சிலை வைக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார்கள். நான் சொல்லுவது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, நான் அப்பொழுது ட்ரெய்னி ஜேர்னலிஸ்டாக இருந்தேன், பயிற்சி பெறும் பத்திரிகையாளனாக இருந்தேன். எம்ஜிஆர் அவர்கள் டெல்லியில் உள்ள லோதி காலனிக்கு போகக்கூடிய வழியில் கான் மார்க்கெட் என்ற இடத்தில் பாரதியார் சிலையை வைத்தார்கள். அந்த பாரதியார் சிலையை வைப்பதில் தினமணியினுடைய பங்கு அதிகம், அதில் அடியனுடைய பங்கும் அதிகம். கீவா ஜெகநாதனும் ஐராவதம் மகாதேவன் கே வி ராமநாதன் போன்ற நான் பார்த்தசாரதி போன்ற பழைய மாபெரும் கவிஞர்கள் அந்த மகான் பாரதியாருக்கு சிலை வைத்து மகிழ்ந்ததில், அடியனுக்கும் எப்படி அணில் பாலம் போட்டதோ இலங்கைக்கு, அந்த மாதிரி நானும் ஒரு அணிலாக பயன்படுத்தப்பட்டார், என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். காரணம், டெல்லி அரசாங்கத்துடனும் சரி, மத்திய அரசாங்கத்தினும் சரி, சில கடித போக்குவரத்துகள் இருந்த பொழுது தமிழக அரசாங்கம் நேராக நின்று செய்தாலும் அந்த சிலை வானலாக நிற்கிறதே என்று, அதை நான் எவ்வரி பர்த்டே ஆஃப் பாரதியாருக்கு சென்று வணக்கம் தெரிவிப்பதற்கு நான் செல்லுவேன் லோதி ரோடிற்கு. இருப்பினும் அவருடைய சுதந்திர தாகம் இன்னும் தணியவில்லை என்ற ஒரு வருத்தத்துடன் என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக நான் மேலும் சில, இது அரசியலாக இருந்தாலும் ஒரு அவர் தமிழுக்கு ஈற்றிய பணிகளை பற்றி சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லுவார்கள். இருப்பினும் அரசாங்கம் எப்படி இதை முன்னே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மோடி அரசாங்கத்திற்கும் திமுக அரசாங்கத்திற்கும் ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமி. அடுத்து நம்ம இப்ப சுப்பிரமணியம் சுவாமி கிட்ட கேட்போம் இந்த கேள்வியை. இந்த சுதந்திரதாகம் தனிந்ததா, அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு அந்த அடிமை எண்ணம் இன்னும் இருக்கு. இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தின விழால வந்து பிரதமர் மோடியும் வந்து அது ஒரு பஞ்ச பிரான் அப்படின்றதுல முன்னதுல விசேஷமா சொல்லியிருக்கார், அந்த சுதந்திர அடிமை எண்ணம் நம்ம கிட்ட இருந்து போகணும் அப்படின்னு. பாரதியார் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இந்த 2022 பாரத பிரதமர் சொல்லியிருக்கார். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இன்ஃபேக்ட் உங்களுடைய கருத்து சுதந்திர தாகம் தனிந்ததா? முதலில் பாரதியாரின் இந்த சுதந்திர தாகத்தை பற்றி சொன்ன ஸ்ரீ ஐயர் அவர்களுக்கும், பாரதியின் சிலையை ராஜ்பவனில் கவர்னர் திறந்து வைத்ததை பற்றி சொன்ன உங்களுக்கும், பாரதியார் சிலையை டெல்லியில் நிறுவிய மூத்த பத்திரிகையாளர் அவருடைய பங்களிப்பு இருந்ததற்கும் உண்மையிலேயே மனமார்ந்த நன்றியையும் சொல்லி இந்த நல்ல செய்தியோடு இதை ஆரம்பிப்பதில் பெருமை கொள்கிறேன். சுதந்திர தாகம் தணிந்ததா என்றால், நிச்சயம் சுதந்திரம் கிடைத்ததனால் நமக்கு ஒரு வாய் நீர் கிடைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் நிச்சயமாக சில இடங்களில் சுதந்திரம் அளவுக்கு அதிகமாக சென்று நம்மை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்தில் பார்த்தால், இன்னும் நாம் வெள்ளையர்களின் அடிமையாக, ஆங்கிலேயர்களின் அடிமையாக, மேற்கத்திய அடிமையாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னது போல், இலக்கியத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் தமிழுக்கு பாரதி அளித்த பங்கு என்பது இன்றும் ஒவ்வொரு தமிழர்கள் வீட்டிலும் அந்த பாடல் ஒலிக்கும் போது ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்ச்சி. நான் தொழில் ஆரம்பித்த புதிதில் என்னுடைய அறையில்
அனைவரும் பார்க்கும்படி வைத்துக் கொண்டிருந்தது. இன்னல் வன் துற்றிடும் போததற் கஞ்சோம், ஏழையராகி இனி மண்ணில் துஞ்சோம். எத்தனையோ இடர்கள் தொழிலில் வரும்போது அந்த வரிகளை படிப்பேன். என்னுடைய பங்குதாரர்களிடம், மேனேஜர்களிடம், அங்கு பணியாற்றும் அத்தனை பேரிடத்திலும் அதை சொல்லுவேன். ஒரு உத்வேகம் வரும். அப்படிப்பட்ட உத்வேகத்தை அந்த காலத்தில் சுதந்திரம் வருவதற்கு முன்பு ஊட்டிய பாரதி என்றிருந்தால் அனைவரையும் பாட்டாலேயே எரித்திருப்பான். இந்த 75 ஆண்டுகளில் ஒரு சிறு தொழிலதிபராக, கொஞ்சம் இலக்கிய ஆர்வம் உள்ளவனாக, நாட்டு நடப்பை கவனிப்பவனாக, சொல்ல போனால் மோடியின் பக்தனாக இருக்கக்கூடிய நான் அரசியலில் காணக்கூடிய மாற்றங்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு ஆகுமோ என்று தயக்கமாக இருக்கிறது. முதலில் பாகிஸ்தான் பிரிவினை. சுதந்திரத்தின் போது எல்லா அரசியல்வாதிகளும் நாம் கடவுளாக கொண்டாடிய காந்தி, நேரு போன்ற மனிதர்களோடு சேர்ந்து அத்தனை பேரும் பிரித்த போது இந்தியா பிரிந்து வந்தது. ஆனால் மத மாற்றத்தையும் மற்ற மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் சரியாக அவர்கள் கையாளாததனால் இன்று நாம் எத்தகைய இழிவு நிலைக்கும் கேவலமான நிலைக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். அன்று வந்த சமயத்தில் இங்கு பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள், முகமதியர்கள் அவர்கள் விரும்பி பாகிஸ்தானை கேட்டு சென்றார்கள். இங்கிருப்பவர்களுக்கும் நாம் மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் ஒரு இஸ்லாமிய நாட்டில் நடக்கக்கூடியதை விட மிக கேவலமாக இங்கே இந்துக்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதில் அரசியல் ரீதியாக, மற்றபடி அல்ல, எனக்கு அதிலே கருத்து வேறுபாடு. அதை திட்டமிட்டு செய்திருந்தால் இன்றும் நாம் சகோதரர்களாக இருந்திருக்க முடியும். இரண்டாவதாக மொழி. பாரதியார் சொன்னது செப்பு மொழி 18 உடையாள் என்று அவர் சொன்னார். அந்த 18 மொழிகளிலேயும் தேசிய மொழிகளாக அறிவித்திருந்தார். யாருக்கு என்ன குறைந்து விட போகிறது? மூன்றாவது மொழியாக நான் படிக்கும் போது இந்தி கற்றுக்கொண்டிருந்தேன். அதனால் எனக்கும் என் தொழிலுக்கும் மற்றவர்களோடு பழகுவதற்கும் பெருமையாக இருந்ததே ஒழிய இந்தியை படிக்காதனால் தமிழுக்கு ஒன்றும் பெருமை உயர்ந்ததாக நான் கருதவில்லை. உலகத்திலேயே தமிழ் வாழ்க என்று சொல்லி எழுதி இருக்கக்கூடிய ஒரே இனமாக இந்த தமிழ் இனம் தான் இருக்க முடியும். வேறு யாரும் தெலுங்கு வாழ்க, மராட்டி வாழ்க என்று போஸ்டர் அடித்து எங்கும் ஒட்டுவதில்லை. ஆனால் தமிழ் வாழ்க என்று சொல்லி தமிழே படிக்காத அளவுக்கு இங்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறோம். எனவே இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த கொள்கை, கல்விக் கொள்கையில் 5வது வரை தமிழில்தான் படிக்க வேண்டும், ஆந்திரா என்றால் தெலுங்கில் தான் படிக்க வேண்டும். இப்படி தாய்மொழி கல்வியை பாரதி அதைத்தான் போற்றி வளர்த்தான். மற்ற மொழிகளில் அவன் எத்தனையை கற்றுக்கொண்டிருக்கிறான், அந்த சிறப்புகளை சொல்லுகிறான். இங்கே மொழியை பிரிக்கும் போது மொழி வெறுப்பை வைத்து வளர்த்தார். இது இரண்டாவது கேவலமான ஒரு செயல். மூன்றாவதாக நீதித்துறை. நீதித்துறை இன்னும் ஆங்கிலத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே அனைவருக்கும் நீதி சொன்ன ஒரு நாடு இந்திய நாடு. இந்த நாட்டில் புழுத்து போன சட்டங்களை வைத்துக் கொண்டு, ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற சட்டங்களை வைத்துக் கொண்டு இந்த வழக்காடு மன்றத்திற்கு சென்று வருகின்ற ஒரு சாதாரண குடிமகனிலிருந்து பிரதம மந்திரி வரைக்கும், அரசியல் கட்சி வரைக்கும் இன்று கிடைக்கின்ற நீதி, இது நீதியா என்பதில் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. குற்றவாளிகளை விட்டு விடுகிறார்கள், அது தவறில்லை. ஏனென்றால் 1000 குற்றவாளிகள் விடுதலையானாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் இங்கு எத்தனையோ சட்டங்களால் சாதாரண பொதுமக்கள் தான் தண்டனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அதே போல இந்த படிப்பு, நீதி, மதம், இது சம்பந்தம் அல்லாமல் ரிசர்வேஷன் என்ற ஒன்று சாதி அடிப்படை. சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினார். சாதிகள் என்பது இவர்கள் நினைக்கின்ற மாதிரி அளவில் வைக்கவில்லை. சாதிகள் என்பது செய்யும் தொழிலினால் அது அடையாளப்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் எக்ஸ்பிளாய்டேஷன் இருந்திருக்கலாம், அதைத்தான் மாற்ற வேண்டுமோழிய இவர்களாகவே இது உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி ஒரு தாழ்ந்த ஜாதி மனிதனை அவன் ஜாதி பெயரை சொன்னால் மிக மோசமாக அதற்கு தண்டனை உண்டு. ஆனால் ஒரு படித்த அந்தணனை, பிராமணனை பாப்பான் என்று கேவலமாக கூப்பிடும் போது அதை பற்றி யாருமே வருத்தப்படுவதில்லை, அதை கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலை நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். பாரதி இருந்திருந்தால் இதை நிச்சயம் வரவேற்றிருக்கவே மாட்டான். அதே போல தொழிலில், ஒரு சாதாரணமாக வெளிநாடுகளில் பல தொழிலுக்கு செல்லும் போது அங்கே தொழில் அதிபர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அவர்கள் தொழில் செய்யும் போது அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்கிறதா என்றால் இங்கு சுத்தமாக இல்லை.
இன்றிருக்கக்கூடிய வரி விதிப்பு முறை ஆங்கிலேயர்கள் அமைத்து வைத்ததிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு இங்கிருக்கக்கூடிய தொழிலுக்கே சம்பந்தம் இல்லாத அதிகாரிகளும் மந்திரிகளும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய இன்னல்களை உணராமல் அவர்கள் பாட்டுக்கு எதையோ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொழில், நான் சொல்லுகிறேன், இந்தியாவில் தொழில் செய்யக்கூடிய யாரும், அதிலும் வெற்றிகரமாக தொழில் செய்யக்கூடிய யாரும் உலகில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எல்லாரையும் விட சிறப்பாக செய்ய முடியும். ஏனென்றால் எவ்ரிடே வி ஆர் லிவிங் இன் கிரைசிஸ். அதனால கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம தான் சூப்பர்னே சொல்லலாம். போட்டி போட்டி யாரும் நம்மை விட ஜெயிக்க முடியாது. ஆனால் அதற்குண்டான பிளாட்ஃபாரத்தை, அந்த தளத்தை அரசாங்கம் அமைத்து கொடுத்ததா என்றால் இந்த சுதந்திர நாட்டில் அது இன்னுமே அமைக்கப்படும். உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம் என்று பாரதியார் பாடினார். அந்த நாட்களில் சுதந்திரத்துக்கு பின்னால் தொழில்கள் வசதி உள்ள ஜமீன்தார்கள் நிலச்சுவார்ந்தார்கள் கையிலும் அவர்கள் கையில் தான் சென்றது. அந்த லைசன்ஸ் ராஜ் மாறி மாறி இன்று யார் வேண்டுமானாலும் எந்த தொழில் செய்ய வேண்டுமானாலும் என்று வந்திருக்கிறது. ஸ்மார்ட் இந்தியா, ஸ்வச் பாரத், இப்படி பல நிகழ்வுகளில் பார்த்தால் இன்றிருக்கக்கூடிய பிரதமர் இந்திய நாட்டின் மீது பாரதி கொண்ட பாசத்தை விட அதிகமாக கொண்டு முன்னேற்ற முயற்சி செய்கிறார். ஆனால் நமது நாட்டிற்கு மிக மிக தடையாக இருக்கின்ற ஒன்று இந்த அரசியல் கட்சி. இது ஏக இந்தியா தான், இது அகண்ட இந்தியா தான், ஒரே இந்தியா தான். எதற்கு இத்தனை கட்சிகள்? எப்படி இவர்கள் யார் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதும் போது உரிமை என்ற பெயரில் ஊருக்கு ஒரு கட்சி, நாளைக்கு நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கலாம், நான் ஒன்று ஆரம்பிக்கலாம், நான் தலைவனாகி விடலாம். எப்படி இந்திய தேசத்தை பார்ப்போம்? தமிழகத்தில் வேறு, வங்காளத்தில் வேறு, மராட்டியத்தில் வேறு. அந்த மொழியை சொல்லி சொல்லி, அந்த இனத்தை சொல்லி சொல்லி பிரித்து வைத்துவிட்டு இங்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை சரியாக நடத்த விடாமல் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி என்பது போல நாளொரு தேர்தல் பொழுதொரு கூட்டணி என்று இதை போய் நாம் சுதந்திரம் என்று எப்படி சொல்ல முடியும்? இது பாரதி கண்ட சுதந்திரம் அல்ல. நிறைய மாற்றங்கள் தேவை. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதி கண்ட இந்தியாவை கொண்டு வர வேண்டுமானால் மோடியை போன்ற பிரதம மந்திரிகளே தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மிக கேவலம் சில குடும்பங்களே காலங்காலமாக ஆட்சி செய்து கொண்டு எந்த வெளிநாட்டுக்காரரை அனுப்பி நம்மால் முடியாதா என்று பெருமையோடு நாம் ஆண்டு கொண்டிருந்தது. நேருஜியிலிருந்து எடுத்துக்கொண்டால் நிறைய நல்லதுகள் செய்திருக்கிறார்கள், தவறுகளும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இத்தாலியிலிருந்து ஒரு பெண்மணியை கொண்டு வந்து அவரை ஒரு கட்சிக்கு தலைமையாக அமைத்து அவரால் ஒரு பிரதம மந்திரி வர வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு மிகவும் கேவலமாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சுதந்திரத்தையா பாரதி நாடி இருப்பான்? நிச்சயம் இல்லை. ஆனால் சுதந்திரத்தினால் நமக்கு கிடைத்த நன்மைகளும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. மற்றவர்கள் சொல்லும்போது போல் இந்தியா ஏழை நாடு, ஏழையாக வைக்கப்பட்டிருக்கிற நாடு. இங்கு அரசியல்வாதிகளும் வெளிநாட்டவரும் அடித்த கொள்ளைகளைப் போக இன்னும் செல்வ வளம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா என்று பாரதி சொன்ன அந்த கண்களையுடைய இளைஞர்கள் பட்டாளம் இன்று இந்தியாவில் இருக்கும் போல் எங்குமே கிடையாது. நிச்சயம் கனவுகள் நிறைவேறும். ஆனால் சுதந்திர தாகம் தணிந்ததா என்றால் முழுதாக தயந்ததாக சொல்ல முடியாது. இன்னும் ஏதோ அவசரத்திற்கு நீர் குடிப்பது போல கிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அறுசுவை வினந்து உண்டு நாம் அப்பொழுது நீர் அருந்துகிறோமே, அந்த சுகம் இன்னும் கிடைக்கவில்லை. அது வேறு எந்த நாட்டுக்காவது கிடைத்திருக்குமா என்றாலும் எனக்கு தெரியவில்லை. ஐயாவை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய முதல் கருத்துக்களுக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பார்க்கும்போது தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டெகிரேஷன், பாரதியார் போல யாரும் சொன்னதாக எனக்கும் தோன்றவில்லை. சரி, இன்ஃபேக்ட் அவர் அந்த வெள்ளி அந்த அந்த பாட்டா இருக்கட்டும், ரைட், எல்லா பாட்டிலுமே வெள்ளிப்பனி மலைகள் மீது உலாவுவோம் பாட்டா பாடினாதான் அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டா வருது. உரையாடலாம் சொல்ல முடியல. சோ இந்த பாடலாம், எந்த பாடலா இருந்தாலும் இன்ஃபேக்ட் சிந்து நதிக்கரையில் அந்த அந்த பாட்டெல்லாம் கூட தேசிய ஒருமைப்பாட்டை முழுதாக சொன்ன ஒரு கவிஞர் பாரதியார். போது என்னை பாரதியாருக்கு அறிமுகம் படுத்தியது இரா சுராஜ் என்று சைதாப்பேட்டையில் இருந்தவர் தான். நான் சைதாப்பேட்டையில் தான் பிறந்தேன். 1951 வருடம் செப்டம்பர் மாதம் 18 நான் பிறந்தேன். என்னை வழிவணித்து கண்டு என்னை உலகிற்கு கொண்டு வந்த ஜா ராமபத்ரன் என்பவர் சாணக்கியன் என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார். என்னுடைய தகப்பனார், என்னுடைய தகப்பனார் தாத்தா தூக்கா ஜெகநாதாச்சாரியார் சுதந்திரத்திற்கு பாடுபட்டார். அவர்
இருவருமே என்னை கைப்பிடித்து கொண்டு இரா சுராஜிடம் சுந்தரராஜன் என்று பெயர், ஆனால் அவர் சுதந்திர தாகத்திற்காக தன்னுடைய பெயரை சுராஜ் என்று மாற்றிக்கொண்டார். இரா சுராஜ் தான் பாரதி சங்கம் சைதாப்பேட்டையில் வளர்த்தார். அவர் அந்த இரா சுராஜினுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால், பாரதியார் கற்றுக்கொண்டது ஆண்டாளிடமிருந்து கற்றுக்கொண்டார். அதையும் தவிர நான் சார்ந்திருக்கும் வைணவ மதத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரையும் சரி வேதாந்த தேசிகனுடைய மொழியிலும் அவர் கற்றுக்கொண்டார். இருப்பினும் திருப்புகழ், திருவாச்சகம் போன்ற மொழிகளிலிருந்து அவர் வாங்கி தன்னுடைய கவிதையை இணைத்தார். எது இருப்பினும் பல்லாண்டு 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 வாழ்க என்று நாம் பிரதி தினம் ஓதுகிறோமே, அதையும் தான் பாரதி சுதந்திரமாக கண்டார். சா கணேசன் என்பவரிடம் நான் பயின்றேன். சா கணேசன் தமிழ் வித்வான். அவர் சொக்கை சட்டை போடாதவர், மகாத்மா காந்தியினுடைய வழியில் வந்தவர், சுதந்திர கட்சியினுடைய தலைவராக சென்னையில் இருந்தார். அவர் எம்எல்சியாக இருந்தார், தமிழகத்தினுடைய சட்டமன்ற மேலவைக்கு சட்டமன்ற தலைவராகவும் இருந்தார். அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் கம்பன் கண்ட சீதை என்று சா கணேசன் எழுதிய நூலுக்கு என்னுடைய தாத்தா முன்னுரை எழுதியிருக்கிறார். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் என்று அவர் சொன்னதைத்தான் பாரதியார் அவர்கள் தன்னுடைய இலக்கிய தமிழிலே கொண்டு வந்தார் வசனங்களாக. சோ ஆக மொத்தம் ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை தாவி என்று அனுமானை பாராட்டிய பொழுது அதே முறையில் தான் பாரதியாரும் செய்தார். சுதந்திர தாகம் என்பதை அனுமான் மூலம் பாரதியார் கண்டார் என்று எனக்கு இரா சுராஜ் அவர்கள் 1970 சொல்லிக் கொடுத்தார். நான் 40-50 வருடங்கள் ஆகியும் அது என் மனதில் பசுமையாக இருப்பதற்கு காரணம் தமிழ் மீது உள்ள நான் பற்று கொண்டிருக்கிறேன். இந்த முதுமையிலும் நான் தமிழ் படிப்பதை விடுவதில்லை. அதிலிருந்து ஒன்று தெரிகிறது, ஐயா சுப்பிரமணியம் சொன்னதற்கு நான் மறு கருத்து சொல்ல விரும்புகிறேன், அதை தவறாக அவர் எண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழ் பற்று என்பது அதிகமாக இருந்தாலும் இந்த டிஜிட்டலைசேஷன் தான் தமிழை கொன்று விட்டது. வரக்கூடிய யூடியூப், வரக்கூடிய ட்விட்டர், வரக்கூடிய ஃபேஸ்புக், வரக்கூடிய இன்ஸ்டாகிராம், தொழில் நுட்பங்கள் அதிகமாக வளர வளர தமிழ் எழுதுபவர்கள், தமிழ் படிப்பவர்கள், தமிழிலிருந்து கவிதை எழுதுபவர்கள் குறைந்து விட்டனர். கடந்த 3-4 ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன் தமிழ் கவிதைகளை எல்லாம் காதலாக பெண்ணை வர்ணிப்பதாக இருக்கதே தவிர பாரதியார் கண்ட ஆண்டாள் கண்ட அதே மாதிரி திருவாசகத்தை இயற்றியவர்கள் எல்லாம் கண்ட தமிழ் இல்லை என்று தான் தமிழும் மங்கிவிட்டது. அந்த தமிழ் சுதந்திரத்திற்கு பாரதியார் என்று இருந்திருந்தால் இரத்த கண்ணீர் வடித்திருப்பார். காரணம் தமிழ் என்பது தத்தாடி கொண்டு வருகிறது. அந்த பாரதியார் வாயிலே வந்தது ஆங்கிலம் குறைத்து பேசி வந்த கூடிய பாரதியார் என்பவர் என்னை பொறுத்த மட்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தால் டிஜிட்டலைசேஷன், லிபரலைசேஷன் பிளஸ் சோசியல் மீடியானுடைய எக்ஸ்ட்ரீம் தொலைக்காட்சி சினிமா போன்றவர்கள் எல்லாம் பாரதியாரை அமுக்கி விட்டது. அவர் கண்ட தமிழ் இதெல்லாம் நாம் நிறுத்த முடியாது. எப்படி என்றால், எப்படி ஐயா சுப்பிரமணியம் பாகிஸ்தானை பற்றி சொன்னாரோ, தமிழ் வளர்ந்த பூமி என்பது கதிர்காமர் வளர்ந்த இடம், முருகன் வளர்ந்த இடம் இலங்கையில் தான் என்றாலும் அதை அங்கும் பாரதியார் சென்று இருப்பதாக நான் கண்டேன், படித்திருக்கிறேன் அவருடைய புத்தகத்தில் இருந்து. சோ ஆக மொத்தம் இலங்கைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், இலங்கை எப்படி தமிழை மறந்து வந்ததோ, தமிழ் ஈனம் 2009 கொலை செய்யப்பட்டதோ இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது, அதிலிருந்தும் பார்த்தால் இன்று நடக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால் தமிழ் சீணித்து விட்டது, அழிந்து விட்டது. தமிழ் வளர்த்த பாரதியாரும் சரி, பற்பல கவிஞர்களும் சரி, தமிழை மறந்து விட்டு இன்று டிஜிட்டலைசேஷனுக்கு நாம் சரணாகதி அடைந்தது தவறு என்று தான். இருப்பினும் இன்று வளரக்கூடிய சிறு குழந்தைகள் எதுவாக இருந்தால் கையில் மொபைலுடன் தான், கையில் டிவியுடன் தான் வளர்கிறதே தவிர, போதாத குறைக்கு இந்த 5G என்ற ஒரு தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்தால் என்னுடைய மகன் என்னை விட அதிகமாக கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து கொண்டு படித்து கொண்டு எங்கு வெளியில் இருந்தாலும் இன்று எப்படி கையில் காசு காணாத போகிவிட்டதோ, அதே மாதிரி தமிழும் காணாக போய்விட்டது என்று வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன். அதையும் தவிர பாரதியாருடைய பற்றி நாம் சொன்னால் சுதந்திரம் இன்னும் வேண்டும், சுதந்திரம் இருந்தால்தான் தமிழ் வளரும் என்று சொல்லி
டிஜிட்டலைசேஷனை வளரவிட்ட ஒரு விதத்தில் நன்மை ஒரு விதத்தில் தீமை. டிஜிட்டலைசேஷனால் தான் தமிழ் மங்கிவிட்டது என்பதை நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சுப்பிரமணியம் ஐயா அவர்களிடம் இருந்து சரி ஜே கே இடம் இருந்தும். இது இருப்பினும் என்னுடைய கருத்தை இத்துடன் முறித்து கொண்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். பொறுத்து இருக்கிறேன் சுப்பிரமணியத்தினுடைய கருத்தை கேட்க. மறுபடியும் அந்த கருத்தை சேர்ந்து பயணிப்போம். இந்த தேசிய ஒருமைப்பாடு பாரதியார் அவர் வந்து அதை பத்தி நிறைய பேசியிருக்கார். இன்ஃபேக்ட் இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு விதமான ஒரு செசஷனிஸ்ட் ரைட் தமிழ் தனித்தமிழ் அப்படி தனித்தமிழ் நாடுன்ற ஒரு போக்கு நம்ம பாக்குறோம். பாரதியார் கண்ட கனவு இதுக்கும் ரொம்ப தொலை தூரம் இருக்க மாதிரி தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா அவர்கள் சொன்னது போல தொழில்நுட்ப புரட்சி இன்றைய இளைஞர்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய அளவற்ற மகிழ்ச்சி வருமானம் இதன் காரணமாக ஆங்கிலத்தின் மேல்தான் அவர்களுக்கு பற்று அதிகமாகி கொண்டு வருகிறது. அதற்காக அவர் ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரையோ அல்லது மிகப்பெரிய எழுத்தாளர்களையோ எல்லாம் படிப்பதில்லை. ஆனால் அப்படி இருந்த போதும் கூட இப்போது சமீபத்தில் நாங்கள் கோயம்புத்தூரில் புத்தக கண்காட்சி கொடிசியா என்ற பெயரில் அங்குள்ள தொழிலதிபர்கள் அனைவரும் இணைந்து வருட அவரிடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கொரோனா முடிந்த இந்த ஆண்டு நாங்கள் நடந்தும் போது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அங்கே புத்தகங்கள் விற்றிருக்கின்றன. நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ, அதிகம் விற்ற புத்தகம் பொன்னியின் செல்வன். அது திரைப்படமாக காரணமாக மக்களுக்கு தமிழ் படிக்க வேண்டிய ஆர்வத்தை கொடுக்க வேண்டியது அரசியல். அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும், பள்ளிகளில் தமிழ் கற்றுத்தர வேண்டும். இந்த 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கற்பதற்காக வந்தாலே போதும். தமிழ் என்பது எழுத்து கூட்டி படித்து வாசித்து பேசினால் தானாக வளர்ந்துவிடும். அந்த வாசிப்புக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஆங்கிலத்திற்கு முதன்மையை கொடுத்த காரணத்தினால் ஒரு தலைமுறை நாங்கள் தமிழ் படிப்பதில்லை என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் அந்த திரைத்தமிழிலும் சரி, நாம் வீட்டில் பேசக்கூடிய தமிழிலும் மற்றவற்றிலும் தமிழும் இலக்கியமும் கலையும் இருந்தால்தான் தொழிலுமே வளரும். ஏனென்றால் அடிப்படையில் வாழ்க்கைக்கு தேவை அறம். அந்த அறம் அமெரிக்காவிலோ ரஷ்யாவிலோ சைனாவிலோ இருப்பதாக சொல்ல முடியாது. இன்னும் இத்தனை இடர்பாடுகளுக்கு பின்னாலும் அறமுள்ள ஒரு பூமி என்றால் அது நம் பூமிதான். அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கவிஞர்கள் என்றால் தமிழில் பாரதி, கம்பன், இளங்கோ எத்தனை சொல்லி கொண்டு செய்யலாம். படிக்க படிக்க அதில் கிடைக்கக்கூடிய அந்த அறிவு உணர்வு தான் கொரோனா காலத்தில் கூட நம் குடும்பங்களையும் நம்மையும் நன்றாக வாழ வைத்து. இப்படி இந்திய பாரம்பரியம் தெரிந்த, மொழிகளினுடைய அற்புதம் தெரிந்த, இப்ப தமிழிலே பாரதி என்றால் அதற்காக தெலுங்கு மலையாளம் கன்னடத்திலும் இதைவிட நல்ல கவிஞர்களும் இருந்திருக்க கூடும். அது அவர்களுக்கு தெரியும். அங்கே அந்த உணர்வை தூண்டிவிட வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும், பாரதி எப்பொழுதுமே தாலாட்டு பாட்டு பாடியவன் அல்ல. அவன் தூங்க சொல்லி பாடவே இல்லை. ஏனென்றால் அந்த அடிமையாக இருந்த அந்த காலத்தில் இருந்ததனால் உணர்ச்சிகளை ஊட்டி நம் தமிழர்களை முன்னே கொண்டு வர வேண்டும். ஆனால் அவனுக்கு தேசியமும் இன்னொரு இடத்தில் தெய்வீகமும் இரு கண்களாக இருந்தன. துரதிருஷ்டவசமாக அரசியல் செய்ய வேண்டும், அதனால் பிழைக்க வேண்டும் என்று வெறுப்புணர்ச்சி கொண்டு வந்தால் அந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் விட்டுவிட்டு தனித்தமிழ் என்று எதையோ ஆரம்பித்து இன்னும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது வெகு நாட்களுக்கு நிற்காது. ஏனென்றால் பெருவாரியானவர்கள் எப்பொழுதுமே இறை நம்பிக்கையும் தேசபக்தியும் உள்ளவர்கள். இந்த பாரத நாட்டை கூறு போட்டு யாரும் தனியாக வேண்டும் என்று பார்த்தது. மற்ற அரசியல் காரணங்கள் அது நடந்து கொண்டே இருக்கலாம். இன்று இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், அவர் செல்லுமிடமெல்லாம் பாரதியை பேசுகிறார் என்றால் அதனுடைய பொருளை அவர் உள்வாங்கி இருக்கிறார் என்றால் அதே போல வள்ளுவனை பேசுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூல்கள் வேறு மொழியில் கூட இருந்திருக்க முடியாது என்பதனால். அதனால் அப்படிப்பட்ட மனிதர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எடுத்து வரும்போது அவர் பேசுவதை நிறைய இடம் கேட்டிருக்கிறேன். வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஹிந்து ஆன்டி நேஷனலிஸ்ட் பார்ட்டி நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டை கொண்டாடி கொண்டு இந்த லிபரல் என்று சொல்லுவார்கள் லெப்டிஸ்ட், இறை நம்பிக்கையே இல்லாதவர். இது எல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய விதியாக இருந்தாலும் இறுதியில் நிச்சயம் இந்தியா வெல்லும், ஆன்மீகம் வெல்லும், தேசியம் வெல்லும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய இளைய தலைமுறை, இன்று அந்த எழுச்சியை நாம் தமிழகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த குடும்ப அரசியல் நடத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளினாலேயே அவர்களுடைய குடும்பம் எல்லாம் கீழே சென்று கொண்டே இருக்கிறது. இனி புதிதாக எந்த குடும்பமும் தோன்றி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
எனவே இதைத்தான் பாரதி எதிர்பார்த்தார். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னார். அந்த உணர்வுகள் நிச்சயம் வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருப்பதால் ஐயா அவர்களுடைய அரசியல் அனுபவம் என்னுடைய தொழில் அனுபவம் சேர்ந்து எல்லாருடைய இலக்கியத்தினால் நாம் எப்படி பயன்பெற்றோம் என்பதையும் உணர்ந்தால் நிச்சயம் வரும் தலைமுறை பாடும். ஐயா தமிழும் அழியாது, பாரதியும் அழிய மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கிறது. அந்த கல்வி கொள்கைகளை கொஞ்சம் மாற்ற வேண்டும், நிச்சயம் மாறும் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். அருமையான கருத்து உங்களுடைய. எங்க போனாலும் ஐ டாமினேட் தி இஷ்யூஸ். நான் சுப்பிரமணியமா இருந்தாலும் சரி, சி ஐயரா இருந்தாலும் சரி, நான் டாமினேட் பண்ணுவேன் டிபேட்ல. ஏன் தெரியுமோ, மாப்போசி என்று சார் சொன்னார் கண்ணகி இளங்கோன்னு. மாப்போசி அவர்கள் தமிழுக்கு ஆற்றியது நடைமுறையில் அவர் பாரதியாராக நான் கண்டேன். அதையும் தவிர பாரதியம் என்பது நாட் பாரதத்வா இந்துத்வா கிடையாது, நம்ம சுப்பிரமணிய பாரதியார் ஈயம் தான் பாரதியமாக மாறியது என்று நான் விளக்கம் கொடுத்தால் அது மிகையாகாது. பாரதியம் என்பது தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இரு கண்களாக முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் பார்த்தார்களே, அவரும் ஒரு பாரதியாருடைய சிஷ்யனாக சீடராக நான் காண்கிறேன். அந்த வழியில் ஒரே ஒரு, நான் எப்பவும் நான் செய்தியாளராக இருப்பதனால் ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் நான் சுப்பிரமணியத்துக்கும் சி ஐயருக்கும் சொல்ல விரும்புகிறேன். காந்தி நகர் நான் சென்றேன் 1997-98 நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அங்கு ஒரு நூலகம் ஒன்று இருக்கிறது. அந்த நூலகம் என்பது நானாஜி தேஷ்முக்கருடைய நினைவாலயமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர் மெம்பர், அந்த நூலகத்திற்கு நரேந்திர மோடி தான் தலைவர். அந்த நூலகத்தில் நான் சென்று பார்த்தேன். குஜராத்தி புத்தகங்கள், மராட்டி புத்தகங்களுக்கு நடுவே 400-450 தமிழ் புத்தகங்களில் 10 புத்தகங்களை நரேந்திர மோடி பாரதியாரை வைத்து வைத்திருந்தார். 1996 அப்பவே எங்கிட்டு அவர், ஹி வாஸ் நாட் ஈவன் எ சீஃப் மினிஸ்டர் அட் தட் டைம், ஹி வாஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி ஒர்க்கர். அப்பவே நானும் அப்பொழுதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கருப்பா இருந்தது, இங்கெல்லாம் இப்பதான் வெள்ளையாயிடுச்சு ஒரே ஐடியா. அப்பவும் அவர் சொல்கிறார், பாரதியாரை கண்டேன் நான், ஏன் கியூ ஆப் பாரதியாருக்கு பீச்சே படாக நான் அவரை கேட்ட அப்போ உஸ்கு ஒன்னொன்னே ஜவாப் தியா தா, பாரதியார் எ கிரேட், நாட் ஓன்லி எ கிரேட் போயட், பாரதியார் எ சிறப் ஜோ வித்வான் பி நீ ஹே, ஓ கைசே ஹிந்துத்வாக்க பிரம், அதாவது பிரமையை உண்டாக்கியவர், பிம்பத்தை உண்டாக்கியவர் என்று சொன்னார். ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதியார் நம்மிடையே கண்டிப்பாக வாழ்கிறார். இந்த டிஜிட்டலைசேஷன் இருந்தாலும் அதிலும் ஒரு பாரதியார் உள்ளே வந்து விட்டார். பாரதம் என்றால் பாரதி தான் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி. நீங்கள் சொல்வது போல இந்த பாரதியாரின் பெருமை நமது மொழிகளில் மட்டுமன்றி இந்தியாவெங்கும் சென்றதற்கு ஒரு முக்கிய காரணம் திரு நரேந்திர மோடி அவர்களும் கூட. நல்லதே நடக்கட்டும். இந்த 75வது ஆண்டு முடிந்து 76வது சுதந்திர நாளில் தமிழகமும் வளர வேண்டும், தமிழும் வளர வேண்டும், பாரத கண்டம் உலகமெங்கும் பெரும் பெயர் பெற்று புகழ் பெற்று நிலைநிறுத்து வாழ வேண்டும். உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி. இந்த உரையாடல் முழுவதுமாக வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கடைசியில வந்து தெய்வீகம் தேசியம்ன்ற ஒரு இடத்துல வந்து மூணு பேர் இணைஞ்சிருக்கோம். அதனால இந்த விவாதம் நன்றாக சென்றது. ரொம்ப நன்றி எங்களோடு இணைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு சந்திப்பில் பேசலாம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி.